எப்போதுமே எப்போதுமே ஆவிலே ஜெபிக்கணும். எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் ஆவிலே ஜெபிக்க வேண்டும். ஹalleluya. பாருங்க, ஆவிலே ஜெபிக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்னா, நம்மளோட ஆவி மனுஷன் ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறது, அதான் ஆவிலே ஜெபிக்கிறதுன் அர்த்தம். ஹalleluya. அப்ப பாருங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சித்தத்தை ஜெபிக்க மாட்டோம், தேவனுடைய சித்தத்தை ஜெபிப்போம். பரிசுத்த ஆவில ஜெபிச்சீங்கன்னா நம்ம மன விருப்பத்தின்படி ஜெபிக்க மாட்டோம், தேவனுடைய விருப்பத்தின்படியோ சித்தத்தின்படி தான் நம்ம ஜெபிப்போம். ஹalleluya. இங்க 1 யோவான் 5 அதிகாரம் 14 எடுத்து வாசிங்க. நாம் எதையாகிலோ அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நம்ம எதை என்னாலும் தேவன் சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், ஹalleluya. We have the confidence. அப்படியானால் எப்படி நம்ம சித்தத்தை ஜெபிக்க முடியும்? அதுக்குதான் நம்ம ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால் ஆவில ஜெபிக்க ஆரம்பிப்போம். நம்ம ஆவில ஜெபிக்கும் பொழுது பிதாவோட சித்தம் எதுவோ அதன்படியே நம்ம ஜெபிப்போம், நிச்சயமாய் அதுக்கு பதில் இருக்குது. மாம்சத்தின் ஜெபத்தை பார்க்கையிலும் ஆவில ஜெபிக்கிற ஜெபம் தான் வல்லமையானது. இட் இஸ் மோர் பவர்ஃபுல். ஹalleluya. அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், அநேக காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் வர மாட்டது. எவ்வளோ கதிரி கூட்டலும் ஒரு பதிலும் வரக்கிற கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாம்சத்தில் ஜெபிக்கிறோம், தேவன் சித்தம் என்ன நம்மளுக்கு தெரியல. பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆவியில் ஜெபிக்கிறதுக்கும் மாம்ச ஜெபிக்கிறது இருக்குது. சப்போஸ் ஒரு ஆள் உங்களை காயப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்திட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, நீங்கள் இப்போ மாம்ச ஜெபிச்சு எப்படி நம்ம ஜெபிப்பீங்க? ஆண்டவரே இந்த மனுஷனை விடாதீங்க, ஒரு போடுங்க ஆண்டவரே, அழிவை கொண்டு வாங்க, அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும் ஆண்டவரே, அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் இப்படியாகத்தான் ஜெபிப்பீங்க. இது இப்போ தான் மாம்சத்தில் ஜெபிக்கிறது. ஏன்னா மாம்சம் கோபத்தில் இருக்குது, எரிச்சலாக இருக்குது, பழி வாங்கணும்னு தோணும், அவங்களை சபிக்கணும் என்று தோணும், இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்குள்ள நடக்கும். ஹalleluya. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஆவில ஜெபிச்சீங்கன்னா எப்படி தம்மா ஜெபிப்பீங்க? ஆண்டவரே, அந்த மனுஷன் அந்த மனுஷியை மன்னியுங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்ற அவங்களுக்கு தெரியல, அவங்க செய்கிற காரியம் என்னென்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள கிடையாது, அதனால் மன்னிங்க ஆண்டவரே, அவங்க கண்கள் திறக்கப்படணும், அவங்க செய்கிற தப்பை அவங்க உணர வேண்டும், மன திரும்ப வேண்டும்னு சொல்லி நீங்கள் உங்களை தாக்கின ஆட்களுக்கே மன திரும்பணும்னு பருந்து ஜெபிப்பீங்க. இதுக்கு பேர் தான் ஆவிலை ஜெபிக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் பரிசுத்த ஆவினுடைய இயல்பாக இருக்குது. ஆவியான உங்களுக்குள்ள இருந்து நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா இதுதான் நடக்கும். This is what will happen. Hallelujah. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், உங்களுக்கு பலனை கொடுப்பார். என்ன கொடுப்பார்னா, பிறரை மன்னிக்கக்கூடிய பலத்தை தேவன் கொடுப்பார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களோட அவங்க எவ்வளவுதான் உங்களுக்கு தீமைகள் செய்தாலும், எவ்வளவுதான் உங்களை சபிச்சிருந்தாலும், நீங்க அவங்களுக்கு ஆசீர்வதித்து தான் ஜெபம் பண்ணுவீங்க. அப்ப இயேசு நிறைவேற்கப்படும். பாருங்க, இயேசு சிலுவையில் அவர் தூங்கிட்டு நேரத்தை பார்த்தீங்கன்னா, அவரை காயப்படுத்தின சிலுவையில் அரைத்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்ற அவங்களுக்கு தெரியல, அவங்க பாவங்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். அதே போல தான் ஸ்தேவானும் அவன் ஜெபிக்கிறான். அவன் சாகிற நேரத்தில் கூட ஆண்டவரே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, இவங்களோட பாவத்தை இவங்களுக்கு விரோதமாக பிடித்து வைக்காதீங்க, நான் மன்னிச்சு விடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது மாம்சத்துல ஜெபிக்கிறதுக்கும் ஆவில ஜெபிக்கிறதுக்கும். எப்பப்பெல்லாம் நம்ம ஆவில ஜெபிக்கிறோமோ வான மண்டபத்துல பயங்கரமான யுத்தம் நடக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவில இணைந்து ஜெபிக்கும் பொழுது அப்ப வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் சுட்டரிக்கப்படும். கருத்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நீங்க லூக்கா 10:18 எடுத்து வாசிங்க. பயங்கரமான யுத்தம் நடந்திருக்குது, பொல்லாத ஆவிகள் கீழே விழுக ஆரம்பித்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இது தேவன் செய்கிற காரியம். பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியன் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பார்.
நீங்க ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ளால இருந்து அவர் ஜெபிப்பார். அவர் சத்தம் தான் கேட்கப்படும். அதுக்காக புரிஞ்சுக்கணும். நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஸ்கேவாவோட மகன்கள் என்ன பண்ண ஒரு ஒரு அசுத்தாய்ப்படுத்த மனுஷனை விரட்டும் பொழுது அந்த ஆவி கேட்குது, எங்களுக்கு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீ யார் என்று கேட்குது. அப்ப அந்த ஆவிகள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்ட ஆட்களே நிச்சயமா நல்லாவே ரெக்கனைஸ் பண்ணுதுங்க, அறிந்திருக்குதுங்க. ஓ, இது தேவனோட ஆளியும். பவுலை பார்க்கும் பொழுது பவுல்கிட்ட வல்லமை இருக்குன்னு பார்க்க கிடையாது, இந்த பவுலாகிய மனுஷன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான், இந்த மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறன்னு தான் அது பார்க்குது. ஆகையால் பவுல் ஜெபிக்கும் பொழுது அவனோட ஜெபத்திலிருந்து ஆவியானவர் அக்னியை கொண்டு வருகிறார். அப்ப இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க சத்தத்துல வெளிப்படுறது பரிசுத்த ஆவியானவர், உங்க சத்தத்துல இருந்து தேவ வல்லமை புறப்பட்டு வருது. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது பரலோகத்தை எப்படி போய் சொல்றனா அக்னியாக தான் போய் சொல்றோம். தேவன் சிங்காசனத்தை எட்டும் பொழுது சாதாரண வார்த்தையா போவாது, ஆனா அக்னியின் வார்த்தைகளா போய் சொல்றோம். தேவனோட வார்த்தை என்றாலே அக்னி, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஜெபிச்சா அது எப்படியாக இருக்கும், அக்னியின் வார்த்தையாக தான் மாறும். ஹல்லேலூயா. அப்ப இது மேல போகும் பொழுது வான மண்டபத்துல நம்மளை மனுஷர்களை ஆளுகை செய்கிற ஆவிகள், உங்களுக்கு வேண்டாத ஆட்கள் இருக்கலாம், வேண்டாத ஒரு சில கூட்டங்கள் இருக்கலாம், அவங்களை ஆளுகை செய்கிற ஆவிகள் சுட்டரிக்கப்படும். உங்கள் ஜெபத்தின் வல்லமை ஏன் ஆவில ஜெபிக்கிறபடினால், அப்ப ஆவில ஜெபிக்கும் பொழுது பிசாசுட ஒவ்வொரு திட்டங்கள் அப்படி சபிக்கப்படும், கீழே விழுக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பிசாசானவன் நீங்கள் ஜெபிக்கவே கூடாதுன்னு தடை பண்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நேற்று நின்று பார்ப்போமே, நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா ஒரு தடை இருந்திருக்கும், ஜெபிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு காரணம் இழுத்துட்டு போயிருக்கும். ஏன் பிசாசுக்கு தெரியும், நீங்கள் ஜெபிச்சால் அவனோட ராஜ்யத்துக்கு பெரிய ஆபத்து. ஜெபம் இருக்கிற இடத்தை பிசாசு விரும்பவே மாட்டான், ஜெபிக்கிற சபையை பிசாசுக்கு பிடிக்காது, ஜெபிக்கிற குடும்பத்தை பிசாசுக்கு பிடிக்காது, ஜெபிக்கிற தனிப்பட்ட மனுஷனை பிசாசுக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் ஜெபித்தால் அவன் ராஜ்யம் அசைக்கப்படுது, அவன் அஸ்திவரம் அசைக்கப்படுது, நொறுக்கப்படுது. அதனால நீங்கள் ஜெபிக்க கூடாது. இன்னைக்கு பிசாசு உங்களை பார்த்து இவங்க 10 வருஷம் கிறிஸ்துவங்க, இவங்க 20 வருஷம் கிறிஸ்துவங்க, இவங்க 100 வருஷம் கிறிஸ்துவங்க அப்படிலாம் பார்த்து பயப்பட மாட்டான். இல்லை நீங்கள் குடும்பம் பரம்பரை கிறிஸ்துவர்கள், இல்லை இவங்க வந்து ஊழக்கிற குடும்பம் எதெல்லாம் பார்த்தவன் பயப்பட மாட்டான். நீங்கள் முழங்கால் போட்டு இயேசுவே என் தேவன் என்று கூப்பிட்டாலே அது அவனுக்கு நடுக்கத்தை கொண்டு வரும். He will tremble at your prayer. அதனால தான் நீங்கள் ஜெபிக்க கூடாது. ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுது சோர்வு வருது, தூக்கம் வருது, நீங்கள் படுக்கணும்னு தோணுது, யாராவது ஃபோன் அடிச்சு வா, இங்கே போகலாம், அங்கே போகலாம், இங்கே ஆச்சு, அங்கே இதாரோ ஆச்சு சொல்லி ஏதாவது ஒரு காரணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதுவே நீங்கள் உலகப்புறமான காரியத்தில் நேரம் செலுத்தணும்னு நினைச்சிங்கன்னா எந்த ஒரு தடையும் இருக்காது. ஏன் அது அவர் ராஜ்யம் கட்டப்படுது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த காரியத்தை தெளிவா. நீங்கள் ஜெபிக்கிறது அவனுக்கு பெரிய எரிச்சலாக இருக்கும், அதனால தான் ஜெபிக்க கூடாது. ஒரு குடும்பம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்குதுன்னா உடனே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுவோம். குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும், ஒரு 2 நாள் 3 நாள் ஜெபிக்கிறாங்களா, 4வது நாள் ஏதாவது ஒரு சண்டை வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் பக்கம் கோச்சிட்டு இருப்பார், மனைவி பக்கம் கோச்சிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க பக்கம் கோச்சிட்டு இருப்பாங்க. அப்போ உடையுது. எவ்வளோக்கு எவ்வளோக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோக்கு வல்லமை அதிகரிக்கும். அதுதான் நீங்கள் இந்த காரியத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவருக்குள்ளிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பலத்த காரியங்கள் நடக்கும். அந்த ஜெபத்தை தான் பிசாசான் அவன் தடுக்கிறான். பூமியில் எது நடக்கிறதா இருந்தாலும் ஜெபம் நடந்தே ஆகும். கர்த்தர் ஜெபத்தை கொண்டு தான் காரியங்கள் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா.